தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். அதாவது இது இந்த விஷயம் வந்து எனக்கு நேற்றுக்கே தெரியும், ஆனாலும் இன்னைக்கு அது சுப்ரீம் கோர்ட்டில் சவுக்கு சங்கர் என்கிற டுபுக்கு சங்கர் அவருடைய தண்டனை சம்பந்தப்பட்ட வழக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வரும்பொழுதே முதல் கோரிக்கை என்ன வைப்பாங்க அப்படின்னாக்க, அப்பீலை எடுத்துக்கணும் அப்படின்னா உகந்தது, இதை வந்து நாங்கள் அப்பீலுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்போது ஒரு கோரிக்கையை வைக்கலாம், சென்டென்ஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய தண்டனைகள் அப்படின்னாக்க இந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. இருந்தாலும் கூட இப்போ உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது, குன்னா நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட பொழுது அவருடைய பிணை அப்படின்றது உயர்நீதிமன்றத்தில் ராம்ஜித் மலானி கூட ஆர்கியூ பண்ணார், அப்பீரானார் அந்த கேஸில், அவருடைய பிணை மறுக்கப்பட்டது. அப்பீல் வந்து அவங்க ஹைகோர்ட்டில் தான் போகணும், பட் பிணை மறுக்கப்பட்டது அப்படின்னும்போது அதுக்குள்ளே அப்பீல் பண்ணலை. ஏன்னா அப்பீலுக்கான டைம் இருந்தது, ஒரு தீர்ப்பு வந்து ஒரு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க, 90 டேஸ் இந்த மாதிரி கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க, வித் இன் விச் யூ கேன் அப்பீல். ஸோ அப்பீலுக்கான ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே நம்ம பிணையும் போடலாம். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை அப்படின்னாக்க பெயிலை வந்து அந்த கோர்ட்டே கொடுக்க முடியாது, அப்போ பெயிலை வந்து ஹைகோர்ட்டில் தான் போய் வாங்கணும், அது வரைக்கும் நீங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும். அப்போ உச்சநீதிமன்றத்தை வந்துட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி கோரிக்கை வைத்த போது கூட இல்லை, நீங்கள் வேணால் மேற்பார்வையில் வைக்கலாம், ஒரு சூப்பர்விஷனில் வைக்கலாம், பட் அவங்களை வந்து சிறையில் வைக்கிறது அப்படின்றதை விட அவங்க வீட்டு சிறையில் கூட நீங்கள் வைக்கலாம் அப்படின்னும்போது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை வெளியிட்டது. அப்போவே பெயில் நோ பெயில் இது ரெண்டு தான் இருக்க முடியும், இது நடுவில் இன்னொன்று ஒரு மிடுவேன்னு எதுவும் கிடையாது, மேற்பார்வையில் நீங்கள் வீட்டு சிறையில் வைங்க அப்படின்ட்டுலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் பிணை கேட்டிருக்கீங்க, இந்த பிணையை நாங்கள் அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே எந்தவித காரணங்களும் சொல்லப்படாமல் ஒரே வரியில் பெயில் வந்து கிரண்ட் பண்ணாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. திருமதி கனிமொழி அவர்களுக்கும் அதே மாதிரி தான், பெயில் கோரிக்கையை வைத்த பொழுது ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுத்து கூட எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தபொழுது கூட 24 ஹவர்ஸும் கூட கண்காணிங்க, என்னை நீங்கள் பிணையில் விடுங்கன்ற கோரிக்கையை வைத்த போது கூட உச்சநீதிமன்றம் அதான் சொல்லிச்சு, ஒன்று பெயில் கொடுக்கலாம், பெயில்லாம் உங்களுக்கு கிராண்டட், மினிமம் கண்டிஷன்ஸ் தான் கையெழுத்து போடணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடலாமே தவிர்த்து அதை மீறி இந்த சூப்பர்விஷன் அதுக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன் கிடையாது சட்டத்தில் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கிலும் தீர்ப்பை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு போகும்பொழுது அதை அப்பீல் ஏற்றுக்கொண்ட உடனேயே அந்த சென்டென்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தண்டனைக்கு இடைக்கால தடை, கேஸ் நடக்கும் பட் இடைக்கால தடை. இப்போ இந்த வழக்கு வந்து கண்டெம்ட், நார்மலாக கண்டெம்ட் கேசஸில் உங்களுக்கு 6 மாத தண்டனை அப்படின்றது வந்து வழங்கப்பட்டாலும் அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே அவர் வந்து அந்த தண்டனை காலத்தை அனுபவிச்சிட்டார் அப்படின் பொழுது அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அதை வைத்து கொண்டே உச்சநீதிமன்றம் வந்து ஆச்சரியத்தை தெரிவித்தது, இப்படியா என்றெல்லாம் ஆச்சரியத்தை தெரிவித்தது என்பதெல்லாம் வந்து கட்டுக்கதை. இதை வந்து ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் வேண்டுமானால் தூவம் போட்டு கொண்டிருக்கலாம், மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து கதை தான், இது வந்து நார்மல் ப்ரொசீஜர் தட் ஹஸ் பீன் ஃபாலோடு. இப்போ அடுத்த விஷயத்திற்கும் வருவோம். கேஸ் சம்பந்தமாக ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய பில்டப் வந்து ஏகத்துக்கு இருக்குன்றதை நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லிட்டு வந்தேன். இப்போ இன்றைக்கும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, ஒரு 9 நிமிடம் வீடியோன்னு நினைக்கிறேன், காணொலின்னு நினைக்கிறேன். அதில் வந்து சொல்கிறது என்னன்னா, இது வந்து பழிவாங்கும் செயல், இதை நாங்கள் எதிர்பார்க்கலை. அதாவது இது தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. என்ன என்ன கதை கட்டுறாங்க பாருங்க. இதே சங்கர் இவருக்கு யார் யாரெல்லாம் எதிர்கருத்து தெரிவித்தார்களோ இல்லை என்னெல்லாம் பேசினாலும் தூக்கி உள்ளே போடுங்க போலீஸ், யார் மேலேயாவது வழக்கு ஃபைல் ஆனா அவரோட எக்ஸ்பிரஷனே என்னவா இருக்கும் அவனோடதுன்னா தூக்கி உள்ளே போடுங்க அவனை போலீஸ், கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, பேட்டிகளிலே சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உள்ளே வருவதை தடுக்க வேண்டும் என்றால் கண்மூடித்தனமாக எல்லாரையும் தூக்கி சிறையில் அடைக்கணும், பாரபட்சமே பார்க்கக்கூடாதுன்ட்டு. உனக்கு வந்தால் மட்டும் ஜனநாயகம், அது ரத்தம், மற்றவங்களுக்குலாம் அது தக்காளி சட்னியா? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது இல்லையா, இல்லை நீங்கள் வேடிக்கை பார்த்தது இல்லையா? நான் ஃபெலிக்ஸை பார்த்து நேரடியாக கேட்குறேன், எப்படி ஒரு சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு காமெடியை பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா என்னை கைது செய்தது என்ன வழக்கில், June 14 என்னை கைது செய்தது, புகார் வந்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது, அந்த புகாரின் அடிப்படையில் என்னை கைது செய்கிறாங்க. என்ன வழக்கு, திரு அண்ணாதுரை அவர்கள் குறித்து திரு பாரதிதாசன் அவர்கள் வசை மாறி பொழிந்து பேசியது, இது ஏற்கனவே அவருடைய பத்திரிகையில் வெளிவந்தது. பதிலுக்கு திரு அண்ணாதுரை அவர்கள் பாரதிதாசன் அவர்களையும் திட்டி அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த 2 அறிக்கைகளுமே அவரவர் பத்திரிகைகளில் பிரசுரமானது, இது குறித்து புத்தகமாகவும் வந்திருக்கிறது. திரு மா வெங்கடேசன் அவர்கள் கூட இதை வெளியிட்டிருக்கார் இந்த புத்தகத்தை. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான வசை மாறிகள் ஆளுக்கு ஆள் திட்டிக் கொள்வது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திராது, இது அந்த காலத்திலும் இது இருந்தது அப்படின்றத மேற்கோள் காண்பித்தேன் என்கிற ஒரே காரணத்திற்காக திரு அண்ணாதுரை அவர்கள் பற்றி நான் அவதூறாக பேசிவிட்டதாகவும், முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினை பற்றி நான் தவறாக பேசிவிட்டதாகவும், மறைந்த திரு கருணாநிதி அவர்களை பற்றி நான் தவறாக பேசிவிட்டதாகவும் இவர்கள் வந்து கட்டுக்கதையை விட்டார்கள். திரு அண்ணாதுரை அவர்கள் குறித்து பாரதிதாசன் பேசினதைத்தான் நான் மேற்கோள் காண்பித்தேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல என்று குறிப்பிட்டு தான் நான் மேற்கோள் காண்பித்தேன்.
ஆனாலும் அது ஒரு பக்கம் வச்சிருவோம். திரு கருணாநிதி அவர்கள் பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் என்ன அவதூறு பரப்பி இருக்க முடியும்? ஸ்டாலின் நல்லவர், உத்தமர், நாணயமானவர், நல்ல எண்ணம் கொண்டவர், புத்தி கூர்மை கொண்டவர், இப்படிலாம் நான் சொன்னேன்னாக்கா அது அவதூறு. கருணாநிதி உத்தமர், யோகியர், அன்பின் உறைவிடம், பாசத்தின் பிறப்பிடம், குடும்பத்தை பற்றி கொஞ்சமும் நினைக்காதவர், சாரி குடும்பங்களை பற்றி கொஞ்சமும் நினைக்காதவர், இப்படிலாம் நான் சொன்னேன்னாக்கா அது அவதூறு. நான் இருக்கிறத தானே சொன்னேன். சரி, அது அவதூறு அப்படின்னா யார் அதை ஃபைல் பண்ணணும்? சம்பந்தப்பட்டவர்கள் அதை ஃபைல் பண்ணணும். அதாவது திரு கருணாநிதி அவர்களுடைய சொந்தங்களில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஃபைல் பண்ணலாம். என்னுடைய உறவினரான கருணாநிதியை பற்றி இப்படி பேசிவிட்டார்கள் ஃபைல் பண்ணலாம். ஸ்டாலின் முதலமைச்சர், அவரை பற்றி நான் அவதூறு ஃபைல் பண்ணேன் அப்படின்னா அவர் முதலமைச்சரான காலத்திற்கு பிறகு நான் பேசியது அப்படின்னு எடுத்து நீ கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி எதுவுமே நடக்கலையே. ஆனால் ஸ்டாலினை பற்றி நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னர், 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பேசியதை மேற்கோள் காண்பித்து இவர் வந்து பேசிட்டார் அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சுடலைன்னு சொல்லியிருந்தால் அதை ஸ்டாலினை தான் குறிப்பிடுகிறேன். இவங்களே ஒரு வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம். அப்போது உங்கள் தலைவரை நீங்கள் தான் கேவலப்படுத்துகிறீங்க, நானும் கேவலப்படுத்துகிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரியான அந்த புகாரில் என்ன கைது பண்றாங்க. இது பாரதிதாசன் திரு அண்ணாதுரை அவர்கள் குறித்து பேசியதாக வெளிவந்த, அவரது பத்திரிகையிலேயே வெளிவந்த கட்டுரை அறிக்கை. அதற்கு திரு அண்ணாதுரை அவர்கள் கொடுத்த பதில் அறிக்கை. இது ரெண்டையும் புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது என்பதனை மேற்கோள் காண்பித்ததற்கு என்னை கைது செய்கிறார்கள். சரி, கைது செய்து சிறையில் கொண்டு போய் செங்கல்பட்டு சிறையில் என்ன ரிமாண்டு பண்றாங்க. செங்கல்பட்டு சிறையில் இருந்து அடுத்த நாளே எனக்கு திரும்பியும் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா நான் பிணைக்கு வெயிலுக்கு மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிணைக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. எதுனா 2018 நான் பேசிய ஒரு வழக்கு, அதுக்கப்புறம் 2019 சபீர் அகமது மேலே போட்ட வழக்கு இப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கையெல்லாம் எடுத்து கொடுத்ததே திருவாளர் சங்கர் தான். அந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனையை கொடுத்ததும் சங்கர் தான். அப்போ அந்த வழக்கெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு 4-5 வழக்குகளை போட்டு இந்த 4 வழக்குகளை கிரவுண்ட் கேசஸாக காண்பித்து அவங்க 12-13 நாட்களுக்கு பின்னர், அதாவது June 26 அன்று குண்டர் சட்டத்தை என் மீது அமல்படுத்துகிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ எங்கே போனீங்க ஃபெலிக்ஸ்? எல்லாம் தமிழகத்தில் தான் நடந்தது. தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி தான் நடந்ததே இல்லைன்னு கதை விடுறீங்களே. என்னை முதல்ல கைது பண்ணாங்கல்ல ஒரு வழக்கில், அண்ணாதுரை மற்றும் பாரதிதாசன் குறித்து இருவர் பேசிக்கொண்டதை மேற்கோள் காண்பித்தது குறித்து என்னை கைது பண்ணாங்கல்ல, அந்த வழக்கில் இன்னி வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. அது தெரியுமா உங்களுக்கு? காவல்துறைக்கே தெரியும் அது பொய் வழக்குன்ட்டு. ஆனால் ஒருத்தனை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துடன் அவர்கள் அதை செய்தார்கள் அப்படின்னும் பொழுது நீங்களாம் வாயமூட்டு தானே இருந்தீங்க. அப்போ உங்களுடைய கூட்டு களவாணிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது ஜனநாயக படுகொலை, மற்றவர்களை செய்தால் அது ஜனநாயகத்திற்கு மிகவும் அவசியம்னு சொல்லுவீங்களா? அயோக்கியத்தனமான எண்ண ஓட்டமா இல்ல இல்லை? இந்த அழகில் அந்த வீடியோவில் சொல்றீங்க இது அறமான்ட்டு. ஊடக அறத்தை முதல்ல நீங்க கடைபிடிக்கிறீங்களா? நீங்க மற்றவங்களோட அறத்தை பத்தி பேசுறீங்க. இங்க சங்கர் சிறையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஏனென்றால் சங்கருக்கு மட்டும்தான் உறவினர்கள் இருக்கிறார்களா? சங்கரால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் சங்கரால் இறந்தே போய்விட்டாரே. கோசல்ராம் சங்கரோட டார்ச்சர் தாங்காம அந்த கோசல்ராமுக்கு குடும்பம் இல்லையா? சங்கரால் எத்தனையோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எத்தனையோ பேருக்கு ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? இல்லை போடப்பட்ட வழக்குகள்லாம் பொய் வழக்குன்னு சொல்ல போறீங்களா? வழக்கின் தன்மை தெரியுமா உங்களுக்கு? 4 வழக்குகள் சொல்றீங்களா, இந்த 4 வழக்குகளோட தன்மை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதையெல்லாம் எடுத்து பார்க்காம நீங்க எப்படி போற போக்கில் இது பழிவாங்கும் நோக்கத்துடன் போடப்பட்டதுன்னு சொல்வீங்க? அப்போ அதே பழிவாங்கும் நோக்கத்துடன் மற்றவர்களுக்கு போடும்போது ஏன் உங்கள் அறம் குரல் கொடுக்க முடியல? அப்போ உங்கள் அறம் ஏன் உங்களை தடுத்தது? இன்னொன்றும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நமக்கு பிடிக்காதவங்களை டார்கெட் செய்யறாங்கன்ற ஒரே காரணத்திற்காக அக்மார்க் கேவலவாதியை தூக்கி பிடிப்பது என்பது அசிங்கம். இதை முதல்ல செய்கிற தடுக்கணும். திமுக நம்மளுடைய எதிரி. திமுக ஒரு தீய சக்தி. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதில் நம்மிடையே ஒரு தெளிவு இருக்கிறது. அதுக்காக எதை தின்றால் பித்தம் தெளியும்னு யார் யாரெல்லாம் திமுகவை எதிர்ப்புறாங்களோ எல்லாரையும் கண்மூடித்தனமாக தூக்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நான் மீண்டும் சொல்கிறேன், டுபுக்கு சங்கர் போன்றவர்கள் தெருவிலே சுற்றி கொண்டிருக்கின்ற வெறிபிடித்த நாய் போன்றவர்கள். இந்த நாய் உன்னுடைய எதிரியை கடிக்கிறது என்று நீ நினைத்து கொண்டால் நாளை உன்னையும் பார்த்து கடிக்க வரும் என்பதனை மறந்து விடாது. அது உன் எதிரியை கடிக்க போகுதுன்றதுக்காக பிஸ்கெட் போடாது அப்படின்றதான் நான் வந்து அதிமுக காரங்களுக்கும் சொல்லிக்கொள்வது, பாஜக காரங்களுக்கும் சொல்லிக்கொள்வது. இதில் கொண்டாடுவதற்கோ அல்லது கண்டனம் தெரிவிப்பதற்கோ எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இந்த அறமற்ற முறையில் காவல்துறை இயங்க வேண்டும் என்று பல யோசனைகளை ஏற்கனவே கொடுத்து வந்தவன் தான் அந்த சங்கர். மற்றவனுக்கு வந்தால் அதை வந்து தக்காளி சட்னி, இவனுக்கு வந்தால் மட்டும் ரத்தமா? இதுதான் நம்ம கேள்வி. உண்மையிலேயே திமுக எடுத்திருக்கின்ற சரியான முடிவு என்று தான் நான் இதை சொல்வேன். ஏன் சரியான முடிவுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லாவணி கச்சேரி அரசியலுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம். என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். அந்த பேசுவது அப்படின்றதுக்கு கடிவாளம்னு கொண்டு வந்தால் 4-5 பத்திரிகையாளர்களையும் கூட்டு வச்சுக்கிட்டு கும்மி அடிப்போம் அப்படின்றதுக்கு முதல்ல நிறுத்தணும். திமுகவை மக்கள் இருக்க வேண்டுமா, அதிமுகவை மக்கள் இருக்க வேண்டுமா, காங்கிரஸை மக்கள் இருக்க வேண்டுமா, பாஜகவை மக்கள் இருக்க வேண்டுமா என்பதனை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். எதற்காக இந்த புரோக்கர்ஸ், இவர்கள் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்க வேலை. இவங்க உட்காந்துக்கிட்டே விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் உட்காந்துக்கிட்டு யாராவனா இருக்கட்டும், அது கிஷோர்சாமியாவே இருக்கட்டும், இவர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தருவது அப்படின்றத முதல்ல நிறுத்திக்கங்க. அவர்கள் சொல்வதில்
உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பொய் இருந்தால் நிராகரித்து செல்லுங்கள். இவர்களை ஹீரோ வர்ஷிப் செய்யாதீர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்க்ளூடிங் கிஷோர் சுவாமி, யார் எதை சொன்னாலும் அதில் உண்மை இருந்தால் எடுத்துக்கோங்க, அதில் உண்மை இல்லை அப்படின்னா ஒதுக்கிட்டு போங்க. அவர் உண்மையை சொல்லிட்டாருன்றதுக்காக தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் வந்து ஒரு வன்மத்துடன் பேசிவிட்டார்ன்றதுனால காலில் போட்டு மிதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த அன்னெசசரி ஹீரோ வர்ஷிப் தான் அன்வான்ட் என்டிட்டிஸ்க்கு ஏகப்பட்ட தங்களுடைய வர்த்தையும் மீறிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொருள் யார் யார் வாய்க்கு எப்பணும் என்ற அந்த திருக்குறளை மனதில் வைத்து நாம் இயங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.